Exercise 2.3 length, question number 1 பார்க்குறோம். np4 is equal to 12 into np2, find n கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல p என்றது permutation. ஸோ இந்த permutation ஃபார்முலை யூஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ணுறப்போ நமக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கிவன் கொஷின் எடுத்துங்க, np4 is equal to 12 into np2ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டோட ஃபார்முலை என்ட்ரி பண்ணிடலாம். npr இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஃபெக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபெக்டோரியல் வரும். இந்த ஃபார்முலோட கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல nன்றதுக்கு நம் n-ஆகவே இருக்குது, இந்த இடத்துல 4ன்றது நமக்கு r-ஆக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ நமக்கு 4, nன்றது n-ஆகவே இருக்குது. ஃபார்முல வைஸாக அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முல வைஸாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இதை பாருங்கள், n இருக்கும்போது n ஃபெக்டோரியலாக, ஸோ இங்கேயும் n தான் இருக்குது. அப்போ அப்ளை பண்ணுறப்போ இது n ஃபெக்டோரியல் வரும், டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபெக்டோரியல், இந்த இடத்துல n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் என்ட்ரி பண்ணலாம். ஸோ n மைனஸ் 4 ஃபெக்டோரியல், அதாவது ஃபார்முல வைஸாக nன்றது n, நமக்கு nன்றது n-ஆக தான் இருக்குது. ஃபார்முல வைஸாக மைனஸ், இந்த இடத்துல r-ன்றது பாருங்கள் நமக்கு என்னவாக இருக்குது, 4-ஆக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன், தட் இஸ் n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 12. இங்கேயும் பார்த்தீங்கன்னா npr ஃபார்முல மெத்தட் தான் இருக்குது. இந்த இடத்துல nன்றது நமக்கு n-ஆக தான் இருக்குது, r-ன்றது பார்த்தீங்கன்னா 2-ஆக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபார்முல வைஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ nன்றது நமக்கு n ஃபெக்டோரியலில் என்ட்ரி பண்ணுங்கள், டிவைட் பை n மைனஸ் r, இந்த இடத்துல nன்றது நமக்கு n தான், மைனஸ் இந்த இடத்துல r-ன்றது நம்ம என்ன இருக்குது பாருங்கள், 2-ஆக இருக்குது. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் n மைனஸ் 2 ஃபெக்டோரியல். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். டிவைடில் பாருங்கள் n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் இருக்குது, இங்கே n மைனஸ் 2 ஃபெக்டோரியல் இருக்குது. இந்த n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் கேன்சல் பண்ணுறக்கோசரம் இந்த n ஃபெக்டோரியல் என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருப்போம், இப்போ 5 ஃபெக்டோரியல் நினச்சிங்கன்னு, இப்போ என்ன வரும் இதுக்கு, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற முதல்ல 5 வரும், 5ல ஒரு நம்பர் குறைப்போம் 4 வரும், 4ல ஒன்று குறைக்கும்போது 3 வரும், 3லேருந்து ஒன்று குறைக்கும்போது 2 வரும், 2லேருந்து ஒன்று குறைக்கும்போது 1 வந்துடும். அதே மாதிரி தான் இந்த n மைனஸ் 4 ஃபெக்டோரியோட கேன்சல் பண்ணுறக்கோசரம் இந்த n ஃபெக்டோரியல் என்ன பண்ணுறோன்னா டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும், அப் டு n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் வரைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு n, இங்கே பாருங்க n ஃபெக்டோரியல் n, 5 ஃபெக்டோரியல் ஃபஸ்ட்டு 5 என்ட்ரி பண்ணுறல, அந்த மாதிரி n ஃபெக்டோரியல் முதல்ல n, 5 மைனஸ் 1 என்ன கிடைக்கும், 4 வரும். இதுலேருந்து ஒரு நம்பரை குறைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், n மைனஸ் 1னு வரும். 4 மைனஸ் 1 என்ன கிடைக்கும், 3னு வருமா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல n மைனஸ் 1 ஒரு மைனஸ் 1 கூடும்போது n மைனஸ் 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி என்னதுங்க, n மைனஸ் 1னா ஒரு நம்பரை குறைக்கிறோம், அப்போ மைனஸ் 1, அப்போது மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2, தட் இஸ் என் மைனஸ் 2 நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதிலேருந்து 3 மைனஸ் 1 என்ன கிடைக்கும், 2னு வருமா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நம்பரை குறைக்கிறோம், n மைனஸ் 2 மைனஸ் 1, அப்போ என்ன ஆகுதுன்னா இது n மைனஸ் 3னு நம்ம கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல n மைனஸ் 3, இதிலிருந்து இன்னொரு நம்பர் குறைக்கிறோம், அப்போ என்ன ஆகும், n மைனஸ் 4, டிவைடில் n மைனஸ் 4 ஃபெக்டோரி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறேன், n மைனஸ் 4 ஃபெக்டோரி வந்ததுனால இங்கே ஃபெக்டோரி ஸ்டாப் பண்ணிக்கிறேன், டிவைட் பை இங்கே இருக்குது அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் ஈக்குவல் டு இந்த 12 அப்படியே வச்சுங்க. இங்கே இந்த இதில் பாருங்கள் டிவைடில் n மைனஸ் 2 ஃபெக்டோரியல் இருக்குது, இதை கேன்சல் பண்ணுறக்கோசரம் இந்த n ஃபெக்டோரியல் என்ன பண்ண, டிக்ரீஸ் பண்ணிட்டே எழுதுறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ண சேம் ப்ரொசீஜர் தான், n ஃபெக்டோரியல்னால் ஃபஸ்ட்டு n, nலேருந்து ஒரு நம்பர் குறைக்கும், என்ன கிடைக்கும், n மைனஸ் 1 வரும், n மைனஸ் 1லேருந்து ஒரு நம்பர் குறைக்கும், அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, n மைனஸ் 2 வரும். இந்த இடத்துல n மைனஸ் 2, டிவைடில் n மைனஸ் 2 ஃபெக்டோரியல் இருக்குது, அதனால் n மைனஸ் 2 ஃபெக்டோரியும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், டிவைட் பை இந்த n மைனஸ் 2 ஃபெக்டோரியல்ன்றது அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் n மைனஸ் 4 ஃபெக்டோரியல் கேன்சல், இதில் n மைனஸ் 2 ஃபெக்டோரியல் n மைனஸ் 2 ஃபெக்டோரியல் கேன்சல் ஆகிடும். ரிமைனர் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 ஈக்குவல் டு இதில் 12 இன்ட்டு n இன்ட்டு n மைனஸ் 1 இருக்குது. இதுலேயும் வர டேர்ம் கேன்சல் ஆகும். கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த n கேன்சல் ஆகிடும், n மைனஸ் 1 n மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன பார்த்தீங்கன்னா n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த 12ல பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம், 12ல பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 4 போடலாம், 12ல வந்து 4 இன்ட்டு 3 போடலாம், ரெண்டு ஒரே மீனிங் தான். இந்த இருக்கிற ஆர்டர் பாருங்கள், n மைனஸ் 2லேருந்து n மைனஸ் 3 ஒரு டம் குறையுது, ஓகேங்களா. அப்போது இந்த 12ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வைஸ் நம்ம என்ட்ரி பண்ணோம்,
ஸோ என் மைனஸ் டூவில் இருந்து ஒரு நம்பர் குறையுதுன்னா அப்போ எப்படி என்ட்ரி பண்ணலாம், முதல்ல இதை 4 × 3 நம்ம என்ட்ரி பண்ணலாம். 4லேருந்து ஒரு நம்பர் குறையுமா, அப்போ என்னாகும், 4 − 1 = 3 வரும். அந்த மாதிரி தான் என் மைனஸ் டூலேருந்து ஒரு நம்பர் குறையுது. இங்கே பாருங்கள், என் மைனஸ் டூலேருந்து ஒரு நம்பர் −1, அப்போ என்னாகும்னா −2 − 1 தான் கிடைக்கும் நமக்கு, −3 வருமா என் −3. ஓகேங்களா, நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இருக்குல்ல இந்த பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 × 3 4 தான் பெருசு. அப்போ 4 அப்புறம் 3 இந்த ஆர்டர் வைஸாக வரக்கோசரம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 4 × 3 தான் போட்டுக்கலாம். 3 × 4 போடும்போது என்ன ஆகும்னா ஆன்சர் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த லைன் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது டிக்ரீஸிங் வர்றதுனால இதையும் நம்ம டிக்ரீஸிங் ஆர்டரில் என்ட்ரி பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து கம்பேர் பண்ணுங்கள், நமக்கு என்னோடய ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதுலேருந்து n − 2 = 4 இப்படி போட்டாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும், இல்லைன்னா இதுலேருந்து இதை கம்பேர் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும், n − 3 = 3. எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும், இங்கே ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். n = நம்ம என்னோடய வேல்யூ தேவைப்படுது, இந்த −2 வெளியே வந்து என்னாகும் +2 வரும். அப்போ 4 + 2 = 6, அப்போ n = 6 கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், n = இந்த −3 வெளியே வந்தால் +3, ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ 3 + 3 = 6. இப்போ பாருங்கள், ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்குது, n = 6. நீங்கள் ஏதாவது ஒன்று என்ட்ரி பண்ணால் போதும், இதிலேருந்து என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 என்றது இந்த சம்மோட ஆன்சர்.